பாருங்கண்ணே, நூத்துல ஒரு வார்த்தை, நம்ம ஊருக்கு ஆத்துல இருந்து தண்ணி நேரா வரணும், அவ்வளவுதான். இல்லாட்டி வேலை எதுவும் நடக்காது. 15 நாளைக்கு முன்னால பஞ்சாயத்து ஆபீஸ்ல இந்த வேலைக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. இப்ப திடீர்னு ஏன் முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு தெரியலையே. அதானே நானும் சொல்றேன் பாருங்க, சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஜில்லா பரிஷத்துல நமக்காக சத்தமா பேசக்கூடியவங்க யாருமே இல்லை. சின்ன கிராமம், விரல் விட்டு என்ற மனுஷங்க, கத்துங்க, கத்துக்கிட்டே இருங்க, யாரு கேட்க போறங்க? அப்படியே வடிகால் வந்தா மட்டும் என்ன, அதை பராமரிக்கிற பொறுப்பு யாரோடது? நிலத்து சொந்தக்காரங்களோட தான், வேற யாரோடது? இத பாருங்க, நமக்கு தண்ணி வேணும்னா அதை பராமரிக்கிறது நம்ம வேலை தானே. அதை வச்சு பராமரிக்கிற செலவு எதுவானாலும் அதுக்கு நாம கிராமத்து ஜனங்க எல்லாம் சேர்ந்து கூட்டுறவு சங்கத்துல காசு போட்டுக்கிட்டே வரணும். அரசாங்க வேலையை நாம எல்லாரும் சேர்ந்து பார்த்து தான் செஞ்சாகணும். ஒன்று செய்வோம், அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கிராமம் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து கட்டுக்கோப்பாக உறுதியாக இருந்தால் தான் நடக்கும். எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த வாரு பத்ரி, நாமெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, வேற மாதிரி மனுஷங்களை ஆயிட்டோம். நமக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் கிடச்சாச்சு. கிராமத்தோட சந்தோஷத்துக்காக நாம் ஒத்துமையாக அந்த லட்சியத்தை நிறைவேற்றணும். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கணும், கிராமத்தில் அமைதி நிலவை செய்யணும். ஒன்றா சேர்ந்து தான் நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். அதோட கடவுள் விரும்புகிற மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். புரிஞ்சுதா? வணக்கம் சங்கர். வாங்க வாங்க மோகன் சார், வாங்க. வணக்கம் பத்ரி. வணக்கம்யா, உட்காருங்க. என்ன விஷயம், கால்வாய் விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சுதா? நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செஞ்சாதான் இந்த வேலை நடக்கும். இது அவசியம்ப்பா, சமுதாயத்தை முன்னேற வைக்கிற பொறுப்பு நமக்கிட்ட தான் இருக்கு. மோகனையா, என் பையன் விஷயத்துல நடந்த அற்புதத்தை பார்த்ததுல இருந்து நான் இயேசுவோட வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். பிரமாதமான அற்புதம் தான், பிரதாப் உடம்பு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. லக்ஷ்மி, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் நம்ம வேண்டுதலுக்கு செவி சாய்ச்சிட்டாரு. ஆமா, இப்ப நாம தனியா இல்ல, இயேசு நம்ம கூடவே இருக்காரு. அந்த படத்துல அவர் சொல்லியிருந்தாருல, நாம பாதம் மாறி போனாலும் அவர் நம்மள கண்டுபிடிச்சிருவாருன்னு. அந்த குள்ளனோட கதை உனக்கு ஞாபகம் இருக்கா? பாவம், அவன் ரொம்ப குள்ளமா இருந்ததால கூட்டத்துல அவனால இயேசுவ பார்க்கவே முடியல. அப்ப அவன் அங்கிருந்து ஒரு மரத்து மேல ஏறி அவரை பார்க்கலாம்னு நினைச்சா, உடனே இயேசு அந்த மரத்து பக்கம் போய் நின்னாரு. சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். என் வீட்டிலா? அவனுடைய வீட்டில் யார் தங்க விரும்புவார்கள்? இயேசுவே சகேயுவுக்கு எப்படி தெரியும்? ஏழைகள், என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாய் எதையாயிலும் வாங்கியிருந்தால் நாலத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். என்னால் நம்ப முடியவில்லை, வரி வசூலிக்கும் ஒருவன் திரும்ப கொடுக்கிறானா? கூடாத காரியம். இயேசு சொன்னார், பிரபுவோட பேச்சை கேட்டு நடக்கிறதுதான் புத்திசாலித்தனம். அவரோட ஒவ்வொரு பேச்சுப்படியும் நடக்கிறதுங்கிறது ஒரு கருங்கல் அஸ்திவாரத்துல வீடு கட்டினதுக்கு சமம். அதை எந்த புயலும் அசைக்காது, எந்த வெள்ளமும் உடைக்காது. கடவுள் பேச்ச கேக்காட்டா என்ன ஆகும்?
வெறும் மண் வீடு மாதிரிதான். கொஞ்சம் மழை பெஞ்சா போதும், வீடு கரைஞ்சு போயிடும். பாருங்க, நாம இப்ப கத்துக்கிட்டோம்ல, இதெல்லாம் நடைமுறையில கொண்டு வரணும். அப்ப என்ன ஆகும், நாம நல்ல மனுஷங்களா வாழ ஆரம்பிப்போம், மத்த எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து வாழ விரும்புவாங்க. அப்புறம் மக்கள் நம்ம கூட சேர்ந்துட்டா கிராமமே நல்லாயிடும்ல. நமக்குள்ள ஏற்பட போற இந்த மாற்றம் நம்மளை மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, அப்புறம் இந்த கிராமத்து மக்கள் எல்லாரோட வாழ்க்கையை மாத்த முடியும். இயேசு ஒரு கதை சொல்லியிருக்காரு. விதைப்பவன் ஒருவன் விதைக்க சென்றான். அவன் விதைக்கையில் சில விதைகள் பாதையில் விழுந்து மிதியுண்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தன. அவை முளைத்து பின் அங்கே ஈரமில்லாததால் உலர்ந்து போயின. சில விதைகள் முற்செடிகளிடையே விழுந்தன. முற்செடிகள் கூடவே வளர்ந்து நெருக்கிவிட்டன. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து செடி வளர்ந்து 100 மடங்காக பெரும் பலனை தந்தன. போதகரே, ஜனக்கூட்டம் அருகில் இருக்கும் போதெல்லாம் ஏன் ஓமைகள் மூலமாக பேசுகிறீர்? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்க அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்து இதுவே. விதை என்பது தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாத படிக்கு பிசாசு அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களிலே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலம் வரும்பொழுது பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவர்கள் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரியத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அற்புதமான விஷயம்தான் பத்ரி. இதோ பாருங்க, நன்மையான இந்த ஆயுதம் தான் நமக்கு நகர் பிரச்சனையையும் தீர்த்து வைக்க முடியும். இதே மாதிரி நாம ஜில்லா பரிஷத் வர மட்டும் என்ன, மந்திரி வர கூட போக முடியும். என்ன சொல்ற நீ? நான் விளையாடல. எதனால வேலை நடக்குமோ அதை தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இத பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்ற மாதிரி ஒரு சங்கம் அமைச்சாகணும். ரொம்ப சரி. இந்த கிராமத்துல எவ்வளவோ செய்யலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கு. வட்டிக்கு கடன் தர்றவங்க, ஜமீன்தாருங்க செய்யற குற்றங்கள், படிக்க விரும்புற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வறுமையினால படிக்க முடியல. ஏகப்பட்ட நோய்கள், ஆனா மருந்துக்கு வழியே இல்லை. நாம எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து எவ்வளவோ செய்யலாம். தபார கோபி, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நாம எல்லாம் இயேசு சொன்ன பாதையில நடந்தோம்னா நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நாம நம்மளை, நம்ம குடும்பத்தை, இன்னும் நம்ம கிராமத்தில் நம்ம வேலையெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நடக்கணும். குற்றம் தீர்க்காதீர்கள், நீங்களும் தீர்க்கப்பட மாட்டீர்கள். தண்டனைக்குள்ளாக்காதீர், நீங்களும் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். அன்போடு வாழ்பவர்கள் சுகமாக வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் உன்னத வாழ்க்கை வாழ்வார்கள். நமக்காக நம்ம பொறுப்புகளை நாமே ஏற்று வாழ்க்கையை அன்புடன் கழிப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். இயேசு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு, யாரெல்லாம் துயரத்தால் வருந்தி கண்ணீர் சிந்துறாங்களோ அவங்களுக்கு இறைவன் ஆறுதல் அளிப்பார். நாம் எல்லாருக்கும் கருணை காட்டணும்.
நம்ம ஊரில் இல்லாதவங்களுக்கும் நமக்கு தீங்கிழிச்சவங்களுக்கும் கூட தான். நாம் அமைதியோடு வாழ்ந்தா அது நமக்கு பலமாகும். நாமும் தேவனின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுவோம். அதனால் இனிமேல் நம்மளை நாமே இயேசுவின் சீடர்களாக நினச்சி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த கிராமத்து ஜனங்களையெல்லாம் கடன் தொலையிலிருந்து காப்பாத்துறதுன்னு. நகரங்களில் அரசாங்கம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்களாம். ஒரு விவசாயிக்கு வட்டி இல்லாமல் கடன் தந்து உதவுறாங்க. நிலம் வாங்கறதுக்காகவா? நம்ம எல்லாருக்கும் அங்கே கடன் உதவி கிடைச்சா நாம் எல்லாருமே ஈட்டிக்காரன் ஜமீன்தார் பிடியிலிருந்து விடுபடலாமே. நம்மளோட எதிர்காலமும் நம்மளோட வயலும் மறுபடியும் நமக்கு சொந்தமாயிடும். கோபி, கிராமத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, நாம் முதல்ல அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யணும். அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை கட்டாயமாக செய்யணும். அப்போ தான் நாம் ஒரு நல்ல மனுஷன், நல்ல அண்ட வீட்டுக்காரன்னு பேர் எடுக்கலாம். நல்ல அண்ட வீட்டுக்காரனா யார் தெரியுமா? நிறைய பேர் இதே கேள்வியை இயேசு பிரான் கிட்ட கேட்டாங்க. எனக்கு பிரான் யார்? அந்த சிப்பாய்கள் அல்ல. அப்படி என்றால் ராயன்? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் ஆகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவனும் பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் கழுதையின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை சத்திரத்தான் கைகளில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் செலவழித்தான் நான் திரும்பி வரும்போது தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான்? அவனுக்கு இரக்கம் காட்டியவனே. நீயும் போய் அந்தபடியே செய். அறியாமையினால நான் கிராமத்தில் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுட்டேன். எவ்வளோ நாளாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ நான் அவன்கிட்ட போவேன், போய் மன்னிப்பு கேட்பேன். இப்போ என் மனசில் எந்த விதமான வெறுப்போ பகையோ இல்லைன்னு நம்பிக்கை ஓட்டுவேன். அதை நிரூபிச்சும் காட்டுவேன். இதெல்லாம் சுலபம் இல்லை, இருந்தாலும் விட மாட்டேன். இதான் வாழ ஒரு சரியான வழி. எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காண்பி. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. நீங்கள் பிறரிடத்தில் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். இதால நம்மளோட வாழ்க்கையே மாறிடும். நமக்கு எத்தனையோ தெரியும், அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நல்ல வழியில பயன்படுத்தினா கடவுள் இன்னும் அழி கொடுப்பாரு. நிலைமைய குத்தம் சொல்லாம நாம அதே நிலைமைய நல்லா மாத்தி காட்டினா சந்தோஷம் கிடைக்கும். பிரமாதம் கோபி, நீ செய்யற இந்த காரியத்துல நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். இதோ பத்ரி தம்பிய பாருங்க, எவ்வளவு நல்ல பணியை செய்யறாரு. தன்னோட வீட்டு கதவை திருச்சபையின் பணிகளுக்காகவும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லவும் திறந்து வச்சிருக்காரு. இயேசு பிரான் சொன்ன வழியில எப்படி நடக்கணும்னு இவரே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு.
சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தை எப்படி பெறலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த வேலையில நம்ம எல்லாரும் இவருக்கு உதவி செய்யணும். நிச்சயமா, நாங்க கடந்து இருக்கிற வேலையில இறங்கிடுறோம். ஊர்ல ஒரு நல்ல டாக்டரும் அவசியம். வாரத்துல ரெண்டு நாளாவது இங்க வரணும். குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். அதுக்காகவும் தேவையானவங்க கிட்ட பேசணும். ரொம்ப சரி. வாங்க, இந்த இயேசு பிரானோட படத்தை காட்டுறாங்கல்ல, அவங்க கிட்டே யோசனை கேட்கலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சிருக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க. ஏமாட்டாங்க. நான் சொல்லுவேன், அவங்க இந்த கிராமத்துக்கு வந்து நமக்கு அந்த சினிமா காட்டினது எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். அதனாலதான் இவ்வளவு தூரம் மாறி இருக்கு. இனிமே இயேசுவோட கருணை இருந்தா இதே மாதிரி பாக்கி இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும். நமக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. இப்ப நாம தனியா இல்ல, இயேசுவின் கைகள் நம்ம மேல இருக்கு. இனிமே எந்த காரியமும் நிக்காது. பாருங்க, இயேசு இன்னொன்னு சொல்லியிருக்காரு. ஒரு திட்டத்தை நம்ம போடுறதுக்கு முன்னால அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அவ்வளவு பணம் நம்ம கையில இருக்கான்னு பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சு அப்புறம் அதை மூட வேண்டி வரும். அப்புறம் வாழ்க்கை சிரிப்பு கடமாயிடும் இல்லையா? ஆனா இதை என்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஏன்னா பத்ரி தம்பி, தினம் தினம் இயேசு நமக்கு வழிகாட்டும் போது நாமும் அதே வழியில தினம் தினம் முன்னேறணும். மற்றவங்க சொல்றத பத்தி கவலைப்படாம சின்னதா நமக்குன்னு ஆரம்பிக்கணும். அவர் கையை பிடிச்சுக்கிட்டே நடந்தா நம்மளோட எல்லா திட்டமும் சுலபமா முடிஞ்சிடும். தப்பா நடந்த வேலைகள் கூட சரியா நடக்கும். ஞாபகம் இருக்கா கோபி, இயேசு என்ன சொன்னாருன்னு? யாரு என் கூட வரும்போதே பின்னால திரும்பி பார்க்கறாங்களோ அவங்களுக்கு என் சீடராகிற தகுதி கிடையாது. அதனால இயேசுவோட துவங்க போற இந்த பயணத்துல நாம அவரை பத்தி தான் அதிகமா சிந்திக்க முயற்சி பண்ணணும். நல்வழி காட்டும் அவரது விரலை பற்றிடுவோமே, நல்வழி காட்டும் அவரது விரலை பற்றிடுவோமே. ஒன்று கோடி உலகில் பந்தங்களுடனே நன்றி.